Taste the daily. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு வரும் அக்டோபர் 27 விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பைபாஸ் சாலையில் நடைபெற உள்ளது. மாநாடு திடலுக்கு 85 ஏக்கர் நிலமும் வாகனங்களை நிறுத்த 90 ஏக்கர் நிலமும் ஏற்பாடுகள் செய்துள்ளன. அக்டோபர் 4 தாவக பொதுச் செயலாளர் புசியாளன் தலைமையில் கால்கோள் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் 3000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டு பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக பொருளாதார குழு, சட்ட நிபுணர் குழு, வரவேற்பு குழு, மகளிர் பாதுகாப்பு குழு, வானிலை தகவல் பகிர்வு குழு உட்பட 27 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. விஜய் மாநாட்டில் தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து 4,500,000 பேர் கலந்து கொள்ள இருப்பதாக விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் ஆர்வத்துடன் பதிவிட்டு வருகின்றனர். தினமும் மாநாட்டு பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக ஆடி, பென்ஸ், BMW போன்ற 100 கார்களில் ஒரு 500 மேற்பட்டோர் பார்வையிட்டு வருகிறார்கள். மாநாடு நடைபெறும் இடத்திற்கு நேரடியாக நாம் சென்று மாநாடு பணிகளையும் அங்குள்ள சூழலையும் பார்த்தோம். மாநாடு நடைபெறும் இடத்திற்கு மத்தியில் பெரிய கிணறு ஒன்று இருக்கிறது. மேலும் தலைவர்கள் அமரும் மேடைக்கு பின்னால் ரயில்வே டிராக் இருக்கிறது. மாநாடு நடைபெறும் இடத்திற்கு மேலே சுமார் 700 மீட்டர் தூரத்திற்கு மின் கம்பிகள் செல்கிறது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் வாகனங்களை நிறுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கார் பார்க்கிங்கில் சுமார் 3 உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. தண்ணீருக்கு அடியில் காலை வைத்தால் 1 ஆழம் உள்ளே செல்கிறது. கார் பார்க்கிங்கில் இன்னும் மண்ணை சமப்படுத்தும் வேலை ஆரம்பிக்கவில்லை. மாநாட்டை கவனித்து வரும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் பேசினோம். மாநாடு நடக்கும் இடத்திற்கு மேலே மின்கம்பி செல்கிறதே, இதனால் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுமா என்று கேட்டோம். அதற்கு அவர், மின்வாரிய அதிகாரியிடம் 600 மீட்டர் தூரத்திற்கு மின்கம்பிகளை அகற்றி கொடுக்க கடிதம் கொடுத்துள்ளோம் என்றார். மாநாடு நடுவில் பெரிய கிணறு இருக்கிறது என்பதற்கு கிணற்றின் மீது தகடு வைத்து மூடும் பணிகள் நடந்து வருகிறது என்றார். மழைக்காலத்தில் பொதுமக்கள் அமரும் இடத்தில் பந்தல் அமைக்காது ஏன் என்று கேட்டோம். அதற்கு அவர், மழை வருவது போன்று இருந்தால் மக்கள் அமரும் இடத்தில் பந்தல் அமைப்போம் என்றார். மாநாட்டு பணிகளை தொடர்ந்து பார்வையிட்டு வரும் காவல்துறை அதிகாரிகள் சிலரிடம் பேசினோம். 2013 கள்ளக்குறிச்சி மாவட்டம் எடைக்கல் இளஞ்சியில் விஜயகாந்த் நடத்திய மாநாட்டில் 100,000 பேர் கலந்து கொண்டனர். இதனால் அப்பகுதியிலும் தேசிய நெடுஞ்சாலையிலும் சுமார் 8 போக்குவரத்து ஸ்தம்பித்தது. விஜய் மாநாட்டிற்கு 2,00,000 பேர் வரை வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். கார் பார்க்கிங் பகுதியில் தண்ணீர் தேங்குவதால் பலரும் பைபாஸ் சாலையோரம் காரை நிறுத்துவார்களோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. மக்கள் அதிக அளவில் கூடுவதால் தேசிய நெடுஞ்சாலையில் 12 போக்குவரத்து ஸ்தம்பிக்க வாய்ப்புள்ளது. மேலும் மாநாட்டு வருபவர்களுக்கு உணவுப் பொருட்களை எப்படி வழங்கப் போகிறீர்கள், கூட்டத்தை எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள், குடியிருக்கு என்ன ஏற்பாடு செய்துள்ளீர்கள் என்று கேட்டால் மாநாட்டை கவனிக்கக்கூடியவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் பார்த்துக் கொள்கிறோம் என்கிறார்கள். மாநாட்டை ஒருங்கிணைக்க 27 குழுக்களை விஜய் அமைத்துள்ளார். இந்த குழுக்களிடையே சரியான கம்யூனிகேஷன் இல்லை. இதை யார் மானிட்டரிங் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. இதனால் நாங்கள் டென்ஷனாக இருக்கிறோம் என்றார். விழுப்புரம் ASP ரமேஷ்குமார் குப்தா, விக்கிரவாண்டி DSP நந்தகுமார், இன்ஸ்பெக்டர் பாண்டியன், டிராஃபிக் போலீஸ் RI உள்ளிட்ட போலீசார் மாநாடு நடைபெறும் இடத்தில் நேற்று ஆய்வு செய்தனர். அப்போது தாவக பொறுப்பாளர்கள் வடிவேலு மற்றும் வழக்கறிஞர் அரவிந்தனிடம் கார் பார்க்கிங் பகுதியில் தேங்கியுள்ள நீரை மோட்டார் பம்புகள் மூலம் வெளியேற்ற வேண்டும் மற்றும் அதற்கான வடிகால் அமைக்க வேண்டும், தடுப்புகள் மற்றும் மின் விளக்குகள் பொருத்த வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கினர். Taste the daily. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.